அரேபியாவில் வாழக்கூடிய தமிழர்களுக்கான இன்றைய செய்திகள். 75 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் நியமனம் இல்லாமல் கோவிட்-19 தடுப்பூசிகளை பெறலாம் என்று MOH கூறுகிறது. ரியாத்தில் 75 வயதிற்கு மேற்பட்ட குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் முன்பதிவு செய்யாமல் நேரடியாக கோவிட்-19 தடுப்பூசிகளை பெற அனுமதிப்பதாக சவுதி அரேபியாவின் சுகாதார அமைச்சகம் வெள்ளிக்கிழமை அறிவித்துள்ளது. இதற்கிடையில் ராஜ்யத்தின் அனைத்து பிராந்தியங்களிலும் 587 தடுப்பூசி மையங்கள் மூலம் நிர்வகிக்கப்படும் கோவிட்-19 தடுப்பூசி அளவுகளின் எண்ணிக்கை 60 லட்சத்தை நெருங்குகிறது என்ற அமைச்சகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூகத்தின் அனைத்து உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் பாதுகாப்பதற்காக சேகட்டி விண்ணப்பத்தில் தடுப்பூசிக்கு தங்கள் பெயர்களை பதிவு செய்ய அனைவரும் முன்வருமாறு அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. தொற்று நோய் பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை இது கோடிட்டு காட்டியுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று அதிகரிப்பதாக அமைச்சகம் எச்சரித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பு நெறிமுறைகளுக்கு இணங்காததே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. ரியாத்தில் TNTJ சார்பாக இரத்த தான முகாம் நடைபெற்றது. நேற்று வெள்ளிக்கிழமை ரியாத் மாநகரில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் கிங் பஹத் மெடிக்கல் சிட்டி இணைந்து நடத்திய மாபெரும் இரத்த தான முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த முகாமில் 76 குருதி கொடையாளர்கள் பதிவு செய்து 71 நபர்கள் இரத்த தானம் செய்தனர். பல்வேறு நோய் தொற்று கட்டுப்பாடுகள் மற்றும் கொரோனா தடுப்பூசி நடைமுறையில் இருந்த போதிலும் தற்போது நிலவும் இரத்த தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் பொருட்டு மருத்துவமனையின் கோரிக்கையை ஏற்று குறுகிய காலத்தில் இம்முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த முகாமின் அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ரியாத் மண்டல கிளை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மருத்துவமனையின் இயக்குநர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். குழந்தைகளுக்கு புகையிலை விற்பனை செய்ய சவுதி அரேபிய அரசு தடை விதித்துள்ளது. 18 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு புகையிலை விற்பனை செய்வதற்கும் குழந்தைகள் இருக்கும் பகுதிகளில் புகைப்பிடிப்பதற்கும் சவுதி அரேபிய அரசு தடை விதித்துள்ளது. சிகரெட் போல தோற்றம் அளிக்கும் பொம்மைகள், மிட்டாய்களை இறக்குமதி செய்வது மற்றும் விற்பது, குழந்தைகளை புகைப்பிடிக்க ஊக்குவிக்கும் வகையான படங்கள் ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளன. புகைப்பதன் ஆபத்துகளை உணர்ந்த பெற்றோர்கள் இந்த நடவடிக்கையை வரவேற்றனர். மேலும் புகைப்பிடிப்பதை தடுக்க சவுதி அரேபிய அரசாங்கம் புகையிலை பொருட்களுக்கு வரி விதித்தும் ஷிஷாவின் விலையும் 100% உயர்த்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி புகைப்பிடிப்பதை விட்டுவிட விரும்புவோருக்கு ஹெல்ப்லைன் 937 வழியாக ஆலோசனைகளை வழங்குகிறது. இந்தியா டு இலங்கை ஏர் பபுள் ஒப்பந்தமாகியுள்ளது. இதன் மூலமாக இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு வரும் மக்கள் இனி இலங்கை வழியாகவும் வரலாம். இலங்கையில் 14 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொண்டு அதன் பிறகு சவுதி அரேபியாவிற்கு வரலாம் என்று கூறப்படுகிறது. தற்போது நேபாள் பக்ரீன் வழியாக இந்தியாவிலிருந்து வரும் மக்கள் ஒரு வாரம் அல்லது 10 நாட்களில் இந்தியா டு இலங்கை விமான போக்குவரத்து திறக்கப்பட உள்ளது. அதற்கான அறிக்கை வந்த பின்பு இலங்கை வழியாகவும் 14 நாட்கள் இலங்கையில் தங்கி இருந்து வரலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சவுதியில் மரணமடைந்த தமிழரை தாயகத்துக்கு அனுப்பி வைத்த இந்தியன் சோசியல் போரம். ரியாத்தில் எலக்ட்ரீசியனாக பணிபுரிந்து வந்த தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகா புதுக்கோட்டை உள்ளூர் கிராமம் ஆதி திராவிடர் தெருவை சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன் கடந்த 13/1/2021 அன்று சவுதி அரேபியாவில் மரணம் அடைந்தார். இந்தியன் சோசியல் போரத்தின் ரியாத் சமூக சேவை பிரிவின் பொறுப்பாளர் ராஜா முகமது மரணமடைந்த பாலசுப்ரமணியத்தின் முதலாளியை சந்தித்து மரணத்தின் முழு விவரங்கள் பெற்றதுடன் உடலை ஊருக்கு அனுப்பி வைப்பதற்கு ஆகும் செலவினங்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறு கோரிக்கை வைத்தார். இயற்கை மரணமாக இல்லாத காரணத்தால் தன்னால் செலவினங்களை ஏற்க முடியாது என்று மறுத்துவிட்டார். இதனை அடுத்த முயற்சியாக இந்திய தூதரகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்ற இந்தியன் சோசியல் போரத்தின் நிர்வாகிகள் மரணமடைந்த பாலசுப்ரமணியத்தின் உடலை ஊருக்கு அனுப்பி வைப்பதற்கு உதவுமாறு கோரிக்கை வைத்தனர். இந்திய தூதரகத்தின் ஒத்துழைப்போடு இறந்த பாலசுப்ரமணியனின் உடலை தாயகத்திற்கு April 8 தமிழகம் சென்ற விமானத்தில் அனுப்பி வைத்தனர். இறந்தவரின் குடும்பத்தினர் இந்தியன் சோசியல் போரத்திற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். சவுதி ரியாலுக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு தஹ்வில் அல் ராசி STCPay வெஸ்டர்ன் யூனியன் 19.59, என்ஜாஸ் 19.64, ANB டெலிமானி 19.68, NCB குயிக் பே 19.52, ஃபேவரி 19.50, சாப் 19.53 இருந்தது. சவுதி ரியாலுக்கு இணையான இலங்கை ரூபாயின் மதிப்பு STCPay 53 இருந்தது. இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.